Welcome to Pros and Energy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 20 KVA சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம். இது தஞ்சாவூரில் மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுங்கிற கமர்ஷியல் சைட்காக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 170 யூனிட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இபிலேருந்து. ஸோ நமக்கு அது சோலார் அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 60 கிலோவாட் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட் இருந்தது. இப்போ நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கிலோவாட் இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். பேலன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 கிலோவாட் ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 20 கிலோவாட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெனடியன் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். கெனடியன் பேனல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கோட 4th ஃப்ளோர். ஸோ 4th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஷீட் ரூஃப் போட்டிருக்காங்க. அந்த மெட்டல் ஷீட் ரூஃப் மேலே தான் வந்து நம்ம வந்து சோலார் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு ஆஃப் நம்ம இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம், இன்னொரு ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இது நமக்கு வந்து தஞ்சாவூர் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் எங்கே இருக்குது எல்லாமே தெரியும். தஞ்சாவூர் நியர்பை தான். ஸோ தஞ்சாவூர் டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்க பெரிய கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க இந்த சைட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் மினிரயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் அலுமினியம் மினிரயில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய வீடியோஸ்லேயும் அது சொல்லியிருப்பேன். பேனல் வந்து ஆல்ரெடி வெயிட் இருக்குது. ஸோ ஒரு பேனல் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25 kg வந்து வெயிட் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிஐ ஸ்ட்ரக்சர் கொடுத்து மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரக்சர் காஸ்ட்டும் ப்ளஸ் வந்து ஸ்ட்ரக்சரோட லோடும் அதிகமாகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஷீட் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மினிரயில் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வெயிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஆட் ஆகாது. அலுமினியம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்பவே கொடுக்கும், இது வந்து எந்த கரோடும் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவிட் மெத்தடில் தான் வந்து ஃப்ரேம் லாக் பண்ணியிருக்கோம். அதனால் மெட்டல் ஷீட்லேருந்து அந்த இதை வந்து பார்த்திங்க எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 60 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 60 பேனல்ஸ் யூஸ் பண்ணி மொத்தம் 3 ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஈவன் ஸ்ட்ரிங்காக வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரிங் கொடுத்து 3 இன்புட் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் பண்ணுற மாதிரி தான். ஓவரால் 60 கிலோவாட் கொடுக்க போகிறோம். ஃபர்தராக இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 கொடுத்துருக்கோம். ஸோ 20 கொடுத்து அதுலேருந்து கொடுக்குற மாதிரி இப்போ பேனல்லேருந்து கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து பைப் போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைம் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் மேக் கொடுக்க முடியுமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா சோலார்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியாவில் தான் நம்மக்கிட்ட கஸ்டமர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிசிடிபி கொடுத்துருக்கோம். டிசிடிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 SPD ப்ளஸ் 3 DC ABB ஸ்விட்ச்சு இது எல்லாமே ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்தா பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எர்த்திங் ப்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரிப் போட்டு அண்ட் காப்பர் ஸ்ட்ரிப் போட்டு 2 எர்த்திங் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஆட் ஆன் பண்ண போகிறதுனால எர்த்திங் எல்லாமே ரொம்பவே ப்ராப்பராக இருக்கணும். டிசிடிபிலேருந்து இன்வெர்டருக்கு போயிட்டு இன்வெர்டர்லேருந்து ஏசிடிபி வரும். ஸோ ஏசிடிபிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிபி யூனிட் வச்சுருக்காங்க, நியர்பையில் டிபி யூனிட் வச்சுருக்காங்க. அந்த டிபி யூனிட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். டிபி யூனிட் மூலமாக இந்த பில்டிங் ஃபுல்லாகவே சோலாரோட இது பவர் வந்து சர்க்குலேட் ஆகிட்ருக்கும். இந்த டிபியில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மேலே ஃபர்தராக அந்த 3 போல் இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போது ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதுனால ஸோ எங்ககிட்ட இருந்த ஒரு இன்வெர்டரை இப்போதைக்கு ஸ்டாண்ட்பை கொடுத்துருக்கோம். இது வந்து புது இன்வெர்டர், 50 கிலோவாட் அந்த மாதிரி வந்து 50 இல்லை 80 கிலோவாட் க்ரோவாட் இன்வெர்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட மோஸ்ட்லி நம்மளோட எல்லா வீடியோஸ்லேயுமே வந்து க்ரோவாட் தான் போட்டிருக்கோம். யூசர் ஃப்ரெண்ட்லி, சர்வீஸ் ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறதுனால க்ரோவாட் இன்சுலேஷன் தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ டெம்பரரிக்காக வந்து இந்த இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இன்சுலேஷன் கொடுத்து மோர் தென் ஒரு 2 மந்த்ஸ் அப்புறம் தான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணது. ப்ளஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நெட் மீட்டருக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த நெட் மீட்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபர்தர் இம்ப்ளிமெண்டேஷன் நியூ இன்வெர்டர் கொடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோவாட் லோட் கொடுத்து பண்ண போகிறோம். இதில் வந்து எவ்வளோ லோட் வருது, டிசிலேருந்து எவ்வளோ வருது, ப்ளஸ் எவ்வளோ பவர் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது 18 கிலோவாட் வரைக்கும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 15 to 18 கிலோவாட் பவர் வந்து வந்து கொடுத்துட்ருக்கோம். யூனிட்ஸில் கிடையாது, 18 கிலோவாட் லோடு வந்து நமக்கு அவுட்புட்டாக வெளில போயிட்டுருக்கு.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே டைமில் ஒரு 50 to 60% வந்து பார்த்தீங்கன்னா சோலாரோட இதில் தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏசி, லைட்டிங், ஃபேன்ஸ், இங்கே இருக்கிற டெமோ யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 50 to 60% இப்போ இருக்க கரண்ட் அந்த 20 கிலோவாட்டில் ரன் ஆகிட்ருக்கு. நம்ம ஃப்யூச்சர் பிளான் படி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஷாப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் சோலாரில் ரன் ஆகும். சோலாரில் ரன் ஆகுறதையும் தாண்டி இவங்களுக்கு கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆனிச்சு அப்படின்னா டே டைமில் இவங்க கொடுத்துட்டு நைட் டைமில் இவங்க ஈபிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து டேலி ஆகிடும். அந்த மாதிரி டேலி ஆகும்போது ஈபி பில்லும் அவங்களுக்கு கம்மியாகும். ஏன்னா இப்போ இவங்க இப்போ ஏபி பில் வந்து பார்த்திங்கன்னா பை மந்த்லி 2 லேக்ஸ் அந்த மாதிரி வந்து பே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 லேக்ஸ் பே பண்ணுற இடத்துல ஒரு ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இப்போ 10,000 15,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஈபி பில் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்ஸ்டலேஷன் எல்லாமே முடித்து அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இதுக்காக அப்லோட் பண்ணுவோம். அதில் ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே இருக்கும், என்ன ப்ராடக்டோட எல்லா டீட்டெயிலுமே இருக்கும்.